எக்ஸாம்பிள் 7.25 என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், find the values in the interval 1, 2 of the mean value theorem satisfied by the function f of x is equal to x minus x square for 1 less than or equal to x less than or equal to 2. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராப்ளம். இப்போ முதல்ல இது வந்து மீன் வேல்யூ தியரம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ மீன் வேல்யூ தியரத்தோட அந்த ஹைபாத்திசிஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஹைபாத்திசிஸ்னால் என்ன? அந்த தியரம் வந்து அப்ளை பண்ண வேண்டிய, அதை அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ண முடியும், அந்த ஒரு ரெண்டு முக்கியமான கண்டிஷன்ஸ் அது இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஸோ இந்த முக்கியமான இந்த ரெண்டு இது இருந்தால் தான் மீன் வேல்யூ தியரத்தையே நம்ம பேச முடியும். ஸோ இப்போ நம்ம அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்தாலே தெரியுது உன்னுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து யாரு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா இது என்னம்மா? இது பார்க்குறதுக்கு பாலினாமியல் தானே இது. இது ஒரு பல்லுறுப்பு கோவை, கரெக்டாக. ஸோ இது ஒரு பாலினாமியல், திஸ் இஸ் அ பாலினாமியல், கரெக்டாக. பாலினாமியல்னு சொல்கிறது பாலினாமியல் ஃபங்க்ஷன் கூட சொல்லிக்கலாம். ஒவ்வொரு பாலினாமியல் ஃபங்க்ஷனும் கட்டாயமாக கண்டினியூஸாக இருக்கும். அப்போ நிச்சயமாக நம்பர் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கட்டாயமாக கண்டினியூஸாக இருக்கணும். எதில்? அவங்க கொடுத்துருக்க இடைவெளியே எடுத்துக்க, எல்லாத்துலேயும் ஃபுல்லாகவே இது கண்டினியூஸாக தான் இருக்கும். நாங்கள் வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்குற அந்த இன்டர்வலுக்கு இப்போ நம்ம பேசுகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் இந்த க்ளோஸ்டு இன்டர்வல் 1, 2. மேலும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் 1 - 2x. அப்போது இந்த இதில் இருக்கிற எந்த ஒரு வேல்யூ இதில் போட்டாலும் உனக்கு இது கிடைக்கும். அதாவது இது வந்து எக்ஸிஸ்ட், அதாவது இது வந்து எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 1, 2. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள், எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் இன் த ஓப்பன் இன்டர்வல் 1, 2. சரி, அடுத்தது இந்த ஓரம் 1, அந்த ஓரம் 2. சரி, எஃப் ஆஃப் 1 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம், எஃப் ஆஃப் 2 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் 1 வந்து 1 - 1 ஸ்கொயர், 1 - 1 = 0. எஃப் ஆஃப் 2னா 2 - 2 ஸ்கொயர், அதாவது 2 - 4, அதாவது -2. அப்போ நிச்சயமாக எஃப் ஆஃப் 1ம் இந்த எஃப் ஆஃப் 2ம் உனக்கு ஈக்குவல் இல்லை, கரெக்டாக. எஃப் ஆஃப் 1ம் எஃப் ஆஃப் 2ம் ஈக்குவல் இல்லை. அப்போ நிச்சயமாக பை மீன் வேல்யூ தியரம், கரெக்டாக, லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம்னு சொன்னாலே அது வந்து லெக்ராஞ்சி தான். அப்போ லெக்ராஞ்சியோட மீன் வேல்யூ தியரம் படி தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் 1 சி பிலாங்ஸ் டு எந்த ஓப்பன் இன்டர்வல் 1, 2 சச் தட், கரெக்டாக. என்ன அது? எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இங்கே ஏ வந்து 1, பி வந்து 2. அப்போ என்ன பண்ணலாம்? எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை 2 - 1 அப்படின்ட்டு சொல்லலாம். நமக்கு ஏற்கனவே எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 1லாம் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு இது ஒரு -2 மைனஸ் போட்டு எஃப் ஆஃப் 1 வந்து 0, கீழே வந்து 2 - 1, தட் இஸ் -2/1, தட் இஸ் ஈக்குவல் டு -2, ரைட்டா. இப்போ நமக்கு என்ன வேணும்னா, இந்த எக்ஸ் வேல்யூ நமக்கு இப்போ வேணும், அதாவது சி வேல்யூ நமக்கு வேணும். இப்போ நம்ம ஏற்கனவே டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இந்த இடத்துல. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணணும், இந்த சியை சப்ஸ்டியூட் பண்ணிங்க, எக்ஸுக்கு பதிலாக சியை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன வரும்? 1 - 2c அப்படின்னு வரும். அதாவது இந்த 1 - 2x எக்ஸுக்கு சி போட்டிங்கன்னா 1 - 2c இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இந்த -2c அங்கிட்டு போயிடும். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா உனக்கு 2c அப்படின்னா 4, அப்போ c வந்து உனக்கு 2. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 2 வந்து நம்மளுடைய கரெக்டு தானா, இந்த ஓ சாரி இது இந்த பக்கம் வந்தால் +2, இது ஆட் பண்ணிங்கன்னா 3, அப்போ இது வந்து 3/2. இப்போ இந்த 3/2ங்கிறது இப்போ எதில் இருக்குது? ஓப்பன் இன்டர்வல் 1, 2 இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். கரெக்டாக இது 1.5 தானே, 3/2னா 1.5. அப்போ நிச்சயமாக 3/2 வந்து அந்த 1, 2 தான் இருக்குது. அப்போ நிச்சயமாக இதுதான் அந்த லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரத்தோட சி வேல்யூ. ஓகே, பாய்.